சமையல் நான் உங்கள் ஜெயசுதா ராஜேஷ். இன்னைக்கு நாம பார்க்கும்போது இந்த சுவையான சக்கரை பொங்கல் தான். இப்படி எப்படி எப்படி செஞ்சோம்னு பார்க்கலாமா? சின்ன சின்ன டிப்ஸோட நான் உங்களை சமைக்க சொல்லித்தரேன், ஓகேவா? ஒரு கப்பு பச்சரிசி, முக்கால் கப்பு சிறுபருப்பு, திராட்சை, முந்திரி அண்ட் ஏலக்காய். இப்போ ஒரு கப்பு பச்சரிசியை மிக்சியில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். முக்கால் கப்பு சிறுபருப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே மிக்சியில் கொஞ்சம் ரவை போல் அரைச்சி எடுத்துக்கலாமா? இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துங்க. இதை ஒரு நம்ம ஒரு 15 நிமிஷம் துவைச்சாச்சு. இப்போ பொங்கல் செய்கிறத பார்க்கலாமா? இதில் நம்ம 1.5 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை நம்ம குக்கரில் ஊற்றி இப்போ குக்கர் விசில் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 4 விசில் வரணும். இந்த 1 கப்பு வெள்ளைப்பாகியை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம பொங்கலோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அரிசி பருப்பி வேக வச்சுக்கிட்டேன், அதில் பாகு ஊற்றிக்கிறேன். நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் இதில் எண்ணெய் விட்டுக்கிறேன். நெய் காஞ்சிருச்சு, நம்ம இதில் கேஷ்யூ போட்டுக்கலாம். நம்ம இந்த கிரேப்ஸையும் போட்டுக்கலாம், ட்ரை கிரேப்ஸ். நம்ம அந்த ஏலக்கையும் நெய்யில் போட்டுக்கலாம். நம்ம அதை பொங்கல் கொதிக்கிறதுக்கு சக்கரை பொங்கல் நம்ம போட்டுக்கலாம். நம்மளுடைய டேஸ்டியான பொங்கல் ரெடி.